நான் பார்த்துக்குமா, ஐய் நான் சொல்ற கேளு, ஏய் நிறுத்து ஏய் அப்படின்ற என்ன இது போக்கு? இந்த போக்கு எங்க கத்துக்கிட்டா? இது இந்த எச்சராஜெல்லாம் செய்வாங்க பாத்துறீங்களா? உங்களுடைய கருத்துக்கு உங்க வீட்டுல ஒரு செருப்பு அடிக்கிறான் ஒருத்தன், யுவன் சங்கராஜா. இப்ப நீ அவனுக்கு என்ன பதில் சொல்ல போற? நீ நீங்க சொன்ன அந்த 300க்கு அடுத்த நாளே அழைக்க விட்டாப்ல. நூலகம் சரி விடுப்பா, உன் வீட்டில் அம்பேத்கர் படம் இருக்கா? உங்கள் வீட்டில் அம்பேத்கர் படம் வச்சுருக்கீங்களா? அப்புறம் என்ன அம்பேத்கர் பற்றி நீங்கள் பேசுகிறீங்க? ஒரு நெறியாளத்தை வந்துட்டு ஏய் ஓய் உனக்கு பேச தெரியுமா? நாங்களாம் ஓய் போயிலாம் சொல்ல மாட்டோம், வந்து அடிச்சே போடுவோம், குடிச்சுக்கிட்டு உளர்றாங்க. அதனால் விடுதலை சிறுத்தைகள் தலைவரை இரண்டாம் அம்பேத்கர் என்று நாங்கள் அழைப்போம், நாங்கள் அழைக்கிறோம். அதுக்கு உனக்கு என்ன எரியுது, உனக்கு என்ன குத்துது? மோடியோட ஒப்பிடுறோம்னு சரியா? உங்களுக்கு 40 ஆண்டுகளாக சினிமாவில் இருக்காங்க, அம்பேத்கரை பற்றி ஒரு பாடல் எழுதலைங்க. 40 வருஷம் சினிமாவில் இருக்காங்க, அம்பேத்கர் பத்தி ஒரு பாடல் எழுதலங்க. அப்படிப்பட்ட தற்கூறிகள் ரெண்டு பேரும். கங்கைமுடைய அந்த பேச்சு உச்சம் இருக்குல்ல, அது வந்து பாவலர் வரதாஜனே இருந்தாலும் கங்கை அமரர் செருப்பில் அடிச்சிருப்பார், கட்டாயம் பாவலர் அடிப்பாரு. சார் வணக்கம். வணக்கம். முக்கியமாக ஒரு 2 நாட்களாக பேசும் பொருள் எனக்கு தெரியும் உங்களுக்கு. இளையராஜா இஷ்யூ ஒரு அம்பேத்கரை ஒப்பிட்டது ஒரு பெரிய விவாதமாக கிட்டத்தட்ட 1 மாத காலமாக போயிட்டுருக்கு. அதன் தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா நேற்று கங்கை அமரன் ஒரு தனியார் தொலைக்காட்சிக்கு போயிட்டு இருக்கும்போது கொஞ்சம் அது சராசரியான வரம்புகளை மீறி நெடியாளரை பேசியிருக்கார், கூச்சல் போட்டிருக்கிறார். இது ஒரு பெரிய பேசும் பொருளாமா இருக்கிறது பேசியிருக்கார். முதல் எப்படி பார்க்குறீங்க? முதல் இளையராஜா வந்து அந்த மோடியோடைய புத்தகத்திற்கு 300 எழுதுனதே தப்பு. ஏன்னா அதுலேருந்து தான் இது ஆரம்பிக்குது. இளையராஜாவா அந்த 300 எழுதினாரா என்பது இப்போ வரையும் கேள்வியாக இருக்குது. ஏனென்றால் இளையராஜா நிர்பந்தத்தின் அடிப்படையில் எழுதியிருக்கலாம், அவரை வந்து யாரும் நிர்பந்தம் பண்ணியிருக்கலாம், யாராச்சும் அவரை வந்துட்டு கட்டாயப்படுத்தி தான் அதை எழுத வச்சுருப்பாங்கிறதான் சந்தேகம். ஏன்னா ஆர்எஸ்எஸ் திட்டமிட்டே வந்து இப்படிப்பட்ட வேலைகளை தொடர்ந்து செய்கிறாங்க தமிழ் மண்ணில். குறிப்பாக தமிழ் மண்ணில் வந்து சனாதனத்துக்கு எதிராக ஒரு அரசியல் கருத்தியல் மேலோங்கிட்டு இருக்க சூழலில் இளையராஜா போன்ற பிம்பங்களை வைத்து அதை எப்படி உடைக்கிறதுன்னு பார்க்குறதுல ஆர்எஸ்எஸ் பிஜேபி மும்முரமாக வேலை செய்கிறாங்க. அதோடைய தொடர்ச்சி தான் கங்கைமனுடைய பேச்சு. நீங்கள் ரஜினிகாந்தை இழுத்து பார்த்தாங்க, ரஜினிகாந்த் வரல. அடுத்து தமிழறி மணினை கொண்டு வந்து நிப்பாட்டினாங்க, அவரும் பாதையில் ஓடி போயிட்டார். இப்படி ஒவ்வொருத்தவங்களாக பிடிச்சு இப்படி பார்த்தாங்க ஆர்எஸ்எஸ் பிஜேபி. யாருமே நிற்க முடியல, அவங்க கோட்பாட்டை தமிழ் மண்ணில் வெற்றி பெறாதுங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அது இளையராஜாவுக்கும் தெரியும், கங்கைமனுக்கும் தெரியும். ஆனால் இன்றைக்கு இந்த பேசும் பொருளாக ஆக்குறாங்களே, அது வந்து பிஜேபியுடைய ஆர்எஸ்எஸ்டைய ஒரு சித்தாந்தம். எப்பவுமே ஒரு பேசும் பொருளாக உருவாக்கிட்டே இருக்கணும், அது வந்து ஆர்எஸ்எஸ்டைய அஜெண்டா. தன்னை வந்து பேசும் பொருளாக உருவாக்கிட்டு இருந்தால் தான் தன்னுடைய கருத்தில் போய் சேரும் வெகு மக்கள்கிட்ட. அதுக்காண்டி இளையராஜாவை பிடிச்சி பேசும் பொருளாக. கங்கைமனுடைய அந்த பேச்சு உச்சம் இருக்குல்ல, அது வந்து பாவலர் வரதாஜனே இருந்தாலும் கங்கை அமரன் செருப்பில் அடிச்சிருப்பார், கட்டாயம் பாவலர் அடிப்பார். ஏனென்றால் அவங்களாம் இடதுசாரிகள், பெரியாரிஸ்ட், அம்பேத்கரிஸ்ட். பாவலர் வரதாஜன் அவங்க அவங்க இந்த தமிழ் மண்ணில் வந்து பட்டி தொட்டியெல்லாம் வந்து சமூக விடுதலைக்காக புரட்சி நடவடிக்கைக்காக பயணம் செஞ்சவங்க. அவங்க கூட பிறந்த தருதலை தான் இந்த கங்கைமரன். இந்த தருதலை வந்து இன்றைக்கும் நேற்று இல்லை. இவங்க எப்பயெல்லாம் வந்து இவங்க படம் ஓடலை, இவங்க வந்து ஃபெயிலியர் மாடலோ, அப்போயெல்லாம் தன்னை முன்னிறுத்துறதுக்கு எதனாச்சும் ஊடகத்தில் பேசி பரபரப்பு உண்டாக்குறாங்க. முக்கியமாக என்ன சொன்னாருனாக்க, திருமாவோடு அம்பேத்கரை இப்படி மட்டும் சரியாக்கும் அப்படிங்கிறாரு. முக்கியமாக சொல்கிறாரு அண்ணா துறையோட எங்கே செலவு போடுவீங்க, நீங்கள் திருமாவோட இதை ஒப்பிடுவீங்க, ஸ்டாலினோட அம்பேத்கர் ஒப்பிடுவீங்க, அது மட்டும் சரியான்னு கேட்குறாருல்ல, இது எப்படி புரிஞ்சுக்கிறது? நீங்கள் இளையராஜாவாக இருக்கட்டும், கங்கைமரா இருக்கட்டும், என்னைக்குனாச்சும் அம்பேத்கருக்காக ஒரு பாடல் பதிவு பண்ணியிருப்பாங்களா? ஒரு பாடல் எழுதியிருப்பாங்களா? இன்னைக்கு என்ன அம்பேத்கர் மேலே அக்கறை அவங்களுக்கு என்ன? எதுக்காண்டி அம்பேத்கரை பற்றி நீங்கள் பேசுகிறாங்க? யார் இவங்களை பேச வைக்கிறது? நீங்கள் அதை புரிஞ்சுக்கணும். முதல் வந்துட்டு அம்பேத்கரை பற்றி பேசுவதற்கு விடுதலை சிறுத்தைகளுக்கு அங்கீகாரம் இருக்குது, அதிகாரம் இருக்குது. விடுதலை சிறுத்தைகள் அம்பேத்கரை பேசுவான், தருதலை ஏன் பேசணும், தற்கூறிகள் ஏன் பேசணும், கங்கைமரன் யார் பேசுனது, இவனுக்கு என்ன தகுதி இருக்குது அம்பேத்கர் பற்றி பேசுகிறதுக்கு? கங்கைமரனுக்கு என்ன தகுதி இருக்குது? அம்பேத்கர் புத்தகம் படிச்சிருப்பானா? அம்பேத்கர் பற்றி பேசியிருப்பானா? மேடைகளில் பாடல் எழுதியிருப்பானா? 40 ஆண்டுகளாக சினிமாவில் இருக்காங்க,
அம்பேத்கரை பற்றி ஒரு பாடல் எழுதலவீங்க, 40 சினிமாவில் இருக்காங்க, அம்பேத்கரை பற்றி ஒரு பாடல் எழுதலங்கவீங்க, அப்படிப்பட்ட தற்கூறிகள் ரெண்டு பேரும். அப்போ இவங்க அம்பேத்கரை பேசுகிறதுக்கு என்ன அருகதை இருக்குது? நாங்கள் அம்பேத்கரை பேசுவோம், நாங்கள் ஸ்டாலின் அம்பேத்கரோட சொல்லுவான், கலைஞர் அம்பேத்கரோட சொல்லுவான், பெரியார் அம்பேத்கரோட சொல்லுவான், அண்ணா அம்பேத்கர் கூட நாங்கள் சொல்லுவோம். உனக்கு என்ன அருகதை இருக்குது? அல்ல, அவர் திருமாவை நீ எப்படி அம்பேத்கரை ஒப்புறீங்கிறார்? திருமா தான் அண்ணன் தான் அம்பேத்கர், இரண்டாம் புரட்சியாளர் தான் அண்ணன் திருமா தான். நாங்கள் அதை தான் சொல்கிறோம், விடுதலை சிறுத்தைகள் இரண்டாம் புரட்சியாளர் அம்பேத்கர் என்று அண்ணன் திருமாவளை நாங்கள் அழைக்கிறோம். களத்தில் மக்கள் நினைக்கிறாங்க ஆணவ படுகொலை, சாதிய படுகொலை, மக்களுடைய பிரச்சனை, பொது பிரச்சனை, காவிரி நீர் உரிமை பிரச்சனை, முல்லை பெரியார், என்னைக்குனாச்சும் நீ வந்து குரல் கொடுத்துருப்பியா? ஒரு போராட்டத்துக்கு வந்திருப்பியா? கங்கையமரன், கங்கையமரன் பேச என்னங்க தகுதி இருக்குது? மக்கள் போராட்டம் எவ்வளோ பேர் போராட்டம் வந்திருக்கான்? ஈழத்தமிழர் போராட்டம் சொந்தரா கங்கையமரன் இல்லை இளையராஜா வந்திருப்பாரா ஈழத்தமிழர் போராட்டத்துக்கு? என்ன இவங்க வந்துட்டு இன்னைக்கு ஆர்எஸ்எஸ் ஒரு அறிக்கை கொடுக்குது, ஆர்எஸ்எஸ் ஒரு எழுதி கொடுக்குது, அதுக்கு இவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. நாங்கள் இளையராஜாவுடைய பாடலை ரசிப்போம், எங்களுக்கு மாட்டுக்கிறது இல்லை, இளையராஜா இசை ரசிப்போம், அதுக்காண்டி அவருடைய கோட்பாட்டெல்லாம் அங்கே ரசிக்க முடியாது, ஏற்றுக்க முடியாது. கங்கையனுடைய கோட்பாட்டெல்லாம் அங்கே ஏற்றுக்க முடியாது. இந்த சாதியில் பிறந்தா கூட நீ இழிவு சாதின்னு உன்னை சொல்கிறான் ஒருத்தன், சாதியில் பிறந்தா இழிவு, அதுக்கு போராடுறது தான் விடுதலை சிறுத்தைகள் அம்பேத்கர் இயக்கங்கள். அதனால் விடுதலை சிறுத்தைகளுடைய தலைவரை இரண்டாம் அம்பேத்கர் என்று நாங்கள் அழைப்போம், நாங்கள் அழைக்கிறோம். அதுக்கு உனக்கு என்ன எரியுது, உனக்கு என்ன குத்துது? மோடியோட ஒப்பிடுறோம்னு சரியா உங்களுக்கு? மோடியோட அம்பேத்கர் உங்க அண்ணன் ஒப்பிடுறாரு? நீ என்ன பேசுற? நீ ஒரு நெறியாளர்கிட்ட பேசுற பேச்சா? நீ ஒரு நெறியாளர்கிட்ட வந்துட்டு ஏய் ஓய் உனக்கு பேச தெரியுமா? நாங்களாம் ஓய் போயெல்லாம் சொல்ல மாட்டோம், வந்து அடிச்சே போடுவோம். என்ன வன்முறை? இவன் என்னங்க பேசுறேன்? முத குடிச்சுக்கிட்டு உளர்றாங்க, குடிச்சுட்டு உளறிட்டு இருக்காங்க. இவன் என்ன பேசிட்டு இருக்கான்? என்ன அரசியல் பேசுறேன்? நீங்க ஒரு பொது பிரச்சனைக்கு வந்திருக்கணும், மக்கள் பிரச்சனைக்கு போராடி இருக்கணும். எந்த மயத்துக்குமே வராத மைராண்டிங்க, பிரச்சனைக்காத மைராண்டிங்க இவன் பேசணுங்க. இவனை யாரு பேச வைக்கிறா? அவர் சொல்றாரு அம்பேத்கர் பத்தி உனக்கு என்ன தெரியும், அம்மா உண்மை நீ படிச்சிருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு காரசாரம் பேசுறாரு. கங்கை மரம் வர சொல்லுங்க, நேரடியா உட்காருவோம். விடுதலை சிறுத்தை கட்சியுடைய முகாமைப்பாளர் உட்காரப்போ, கிளை செயலாளர் கங்கை மரன் அம்பேத்கரை பத்தி பேசி எந்திரிச்சு போயிட்டானா நாங்க என்னன்னு கேட்கறோம். வாதம் தயாரா? வரி கட்ட முடியாம மோடிட்டு கிடக்குறாங்க இவங்க, இவங்க வரி கட்ட பாக்கிங்க, அதனால மோடிட்டு கிடக்குறாங்க. நீங்கள் மோடி ஆதரிக்கிற நடிகர்கள் நடிகைகள் பாருங்கள், பூரா வரிபாக்கி உள்ளவங்க, திருடைங்க, மக்களை ஏமாத்துறவங்க, மக்கள் உழைப்பை சுரண்டுறவங்க. அப்போ இவனுக்கு என்ன இருக்குது? தன்னை பாதுகாக்கணும், தன் பணத்தை பாதுகாக்கணும், தன்னுடைய பங்களாக்களை பாதுகாக்கணும், இதான் இவங்க நோக்கம். ஒழிய இவங்க சமூக அக்கறைலாம் கிடையாது. சமூக அக்கறை உள்ளவன் எங்கனாச்சும் தலித் மக்கள் படுகொலை, தலித் மக்கள் கொடுமைக்கு உட்படுவது நீ அறிக்கை விடணும்ல, நீ பேசணும்ல. அன்னைக்கெல்லாம் பேசாத கங்கையாமன் இன்னைக்கே பேசுகிறேன். அப்போ இவனை யார் பேச வைக்கிறா? அவர் அம்பேத்கர் பற்றி பேச அவர் உரிமையிலே என்ன? அம்பேத்கர் பேசுறதுக்கு தகுதி இல்லாதவங்க அங்கங்கிற அம்பேத்கர் பற்றி பேச இவனுக்கு என்ன உரிமை இருக்கு? மேலளவுல 7 பேர் செத்தாங்க இவன் பேசினானா? குறிஞ்சாங்குளத்தில் செத்தாங்க இவன் பேசினானா? இளவரசன் திவ்யா மேட்டில் இவன் பேச அறிக்கை விட்டானா? உடுவலப்பட சங்கர் செத்தான் அது பேசினானா? இவன் எதுக்குங்க பேசியிருக்கான்? எதுக்குமே பேசாத, எதையுமே பற்றியுமே வந்து மக்கள்கிட்ட வெளிப்படுத்தாத அம்பேத்கருக்கு இவனுக்கு என்ன சம்மந்தம் இருக்கு? நீங்கள் அம்பேத்கருக்கும் கங்கைக்கும் என்ன சம்மந்தம்? இளையராஜாக்கு என்ன சம்பந்தம்? உன் வேலையை பார்த்துட்டு இந்த சமூகத்தை ஒரு நோட்டு புத்தகம் வாங்கி கொடுத்துக்க மாட்டாங்க. சேரியில் ஒரு நோட்டு புத்தகம், சென்னை சேரியில் இவங்க இருக்காங்களா? சென்னையெல்லாம் இருக்காங்க. சென்னை சேரியில் எதனாச்சும் ஒரு பள்ளிக்கூடத்துக்கு உதவி பண்ணு சொல்லுங்க. கங்கையமரனை சென்னை மக்களை வச்சு சம்பாரிச்சுட்டு அதில் சொகுசாக இருந்துக்கிட்டு அந்த மக்களை இழிவாக பார்க்குறது. உன்னை யார் உயர்த்துறானோ அவனவே நீ இழிவாக பார்க்குற. ஒரு ஊடகத்தில் உட்காந்து என்ன பேசுறான்? ஏய் ஏய் போய், உனக்கு தான் ஏய் ஓய்ன்னு தெரியுமா? இப்போ நிறைய வந்து வாய மூடு நிறுத்து அப்படின்னு கொஞ்சம் வர முடியும் பேச, அது முழுக்கமே ஏற்றுக்க முடியும். நான்லாம் இருந்தேனா செருப்பில் அடிச்சிருப்பேங்க. நான்லாம் உட்காந்துருந்தேனா செருப்பில் கங்கையமரன் அடிச்சிருப்பேன். ஏன்னா முழுக்க முழுக்க இவனுடைய வேலை என்னன்னா ஆர்எஸ்எஸ் சொல்லி கொடுத்தேன்னு சொல்கிறேன். இப்போ நீங்கள் பேசும் பொருள் ஆக்கிட்டீங்களா கங்கையமரனை? இவனெல்லாம் பற்றி பேசவே கூடாது எனக்கு தெரிஞ்சு. கங்கையமரன் பற்றியெல்லாம் பேசக்கூடாது. பெரியார் பற்றி பேச முடியுமா? பேச மாட்டாங்க. அப்போ மட்டும் வாயை மூடிக்குவாங்க. ஆனால் அம்பேத்கரை பற்றி பேசுவாங்க. ஏன்னா இன்னைக்கு தலித் மக்களுடைய ஓட்டு வங்கியை வருகின்ற பாராளுமன்ற தேர்தலில் எப்படி கைப்பற்றணும்? இளையராஜாவையும் கங்கையமரனையும் ஓட்டு வாங்கிருக்கீங்களா? அதெல்லாம் வேகுமான் தமிழ்நாட்டு அரசியலில் அந்த பப்பெல்லாம் வேகாது. ரஜினிகாந்தே கட்டடிச்சவங்க, ரஜினிகாந்தே மூட்டை முடிச்சு கட்ட விட்டாங்க. உனக்கெல்லாம் என்ன இருக்குது? உன்னையெல்லாம் இசைஞானின்னு கொண்டாடினாங்க. ஆனால் அதே சமூகம் இன்னைக்கு உன்னை தூத்துது. அப்போ உன்னுடைய சித்தாந்தம் என்பது இந்த மக்களுக்கு எதிரானது, குறிப்பாக தமிழர்களுக்கு எதிரானது. அதனால் உங்கள் நடவடிக்கையை மாற்றிக்கங்க. விடுதலை சிறுத்தையில் எச்சரிக்கிற கங்கையமரனை, நீங்கள் எழுச்சி தமிழரையோ அம்பேத்கரையோ மீண்டும் மீண்டும் தொடர்புபடுத்தி விமர்சனம் செய்தால் உங்கள் வீட்டுக்கு செருப்பு பார்சல் வரும், பார்த்துங்க.
அப்படி சொல்ல முடியாதுல்ல, அது இது 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 நல்ல அணுகுமுறை என்ன? நீங்கள் யாரோட யாரும் ஒப்பிடுனா ஏங்க, 30 வருஷம் 35 வருஷமாக அந்த சமூகத்துக்காக பேசுனா நியாயப்படுத்தலை. அதே சமயத்துக்கு இந்த அணுகுமுறை சரியான்றேன். 35 வருஷமாக இந்த மக்களுக்காக களத்தில் நாள்தோறும் இரவு பகலாக வந்து எழுச்சி தமிழ் பயணிஞ்சிட்ருக்காரு. ஒரு நாள் ஒரு பொழுது இந்த சமூகத்தின் மீன் அக்கறை இருக்குமா எங்களுக்கு ரெண்டு பேத்துக்கும்? சமூகத்தின் மீன் அக்கறை இல்லாதவங்க ரெண்டு பேரும், அதுவும் இல்லை நோட்டு புத்தகம் வாங்கி கொடுத்துருப்பியா, சீரியலில் வந்து அம்பேத்கருடைய பாடல் போட்டிருப்பியா, அம்பேத்கருடைய பாடலை பதிவு செஞ்சுருப்பீங்களா, நீங்கள் முத எழுதியிருப்பீங்களா? எதையுமே செய்யலைங்க இவங்க. இவங்க நீங்கள் அம்பேத்கர் பற்றி பேசுகிறாங்க, பிறந்த சமூகத்துக்கு எதையுமே செய்யாதவங்க. குறிப்பாக பெரியார் படத்துக்கு மியூசிக் போட மாட்டேன்னு, பெரியார் படத்துக்கு மியூசிக் போட மாட்டேன்னு சொன்னவங்க. தான் பிறந்த சமூகத்துக்கு எந்த பிரதமும் கிடையாதுங்க அவங்க. எங்க பண்ணைபுரம்னு சொல்கிறாங்க அந்த ஊரில், எதுனாச்சும் அம்பேத்கர் இவ்வளோ படிப்பு கட்டிருக்கியா, இல்லை அம்பேத்கர் நூலகம் வச்சுருப்பியா, இவ்வளோ வாய் பேசுகிறீங்களா, சரி விடுப்பா, உன் வீட்டில் அம்பேத்கர் படம் இருக்கடா, உங்கள் வீட்டில் அம்பேத்கர் படம் வச்சுருக்கீங்களா, அப்புறம் என்ன அம்பேத்கர் பற்றி நீங்கள் பேசுகிறீங்க? உங்களுக்கு என்ன அம்பேத்கர் பற்றி யோகியம் இருக்குது, அருகத இருக்குது? அம்பேத்கரை பற்றி பேசுகிற உங்களுக்கு அருகதே கிடையாது. அம்பேத்கர் பற்றி நீங்கள் பேசவே கூடாது இனிமேல் தமிழ்நாட்டு அரசியல். அதுக்காக அம்பேத்கர் பற்றி பேசக்கூடாதுன்னு சொல்லி சரியில்லை, இல்லை அம்பேத்கரை பற்றி பேசும்போது தகுதி வேணுங்க. நீங்களுக்கு என்னங்க தகுதி இருக்குது அம்பேத்கர் பற்றி பேசுகிறதுக்கு? முழுக்க முழுக்க இசை வியாபாரிகள், இவங்க வந்து இசையுடைய வியாபாரிகள். இவங்க இசைஞானிகளாக அம்பலப்பட்டு போயிட்டாங்க, இசை வியாபாரிகள். இந்த வியாபாரிகள் புரட்சி அம்பேத்கரை பற்றி, தந்தை பெரியாரை பற்றி, இனிமேல் எழுச்சி தமிழர் பற்றி பேசுகிறதுக்கு எந்த அருகதும் கிடையாது. இப்படி நீங்கள் மீண்டும் மீண்டும் வந்து அம்பேத்கரை பேசுனீங்கன்னா உங்களுடைய இல்லத்தை தேடி விடுதலை சிறுத்தைகள் மட்டும் கிடையாது, ஒட்டுமொத்த தமிழர்களும் செருப்பு உங்கள் வீட்டுக்கு வரும். இல்லை சார், அந்த பேட்டில் இன்னொரு விஷயம் என்னென்னா, அதில் ஆக்ரோஷமாக அவர் பேசுகிறேன், ஆமாம் அந்த முன்னு நாந்திருந்தேன், இப்போ என்ன செய்ய போகிற நீ அப்படிங்கிற மாதிரியான ஒரு மிரட்டம் துணியில் சார் எழுதிருக்கிறது. இவ்வளோ நாளாக இளையராஜா தான் எழுதுன்னு இளையராஜா சொல்லிட்டு இருந்தார், நம்ம எல்லாம் அப்படியே பார்த்துட்டு இருந்தோம், இளையராஜா எழுதிருப்பாரோ நம்ம கணிச்சிருந்தோம். இப்போ பூனைக்குட்டி வெளியிருந்துருச்சு, இப்போ இவனே இவன் வாயில் மண்ணலி போட்டு நான் தான் எழுதுன்னு சொல்லிட்டேன் கங்கேம்பரன், அப்போ இவன் வாயில் இவனே மண்ணலி போட்டான்ல, இவன் குடிக்காரங்க குடிச்சிட்டு உளறிட்டு இருக்காங்க. இப்போ இளையராஜா கேட்கணும், இளையராஜா படம் கேட்கணும், என்னன்னா நீ எழுதுனியா அதை எழுதுனானா, உங்கள் ரெண்டு பேரில் யார் எழுதுனது, இல்லை ஆர்எஸ் எழுதி கொடுத்துச்சா, பிஜேபி எழுதி கொடுத்துச்சா, நீங்களே அறிக்கை விடணும். நீ இதை வந்து மறுப்பு, மக்கள்கிட்ட வந்து மறுப்பு சொல்லணும். ஏன்னா வந்துட்டு நீங்கள் வந்து சும்மா வந்து மக்களை ஏமாற்றக்கூடாது, இவே நான் எழுதுன்னு சொல்கிறியான், நீ என்ன சொல்கிற, நான் எழுது நீ சொல்கிற, இப்போ யார் எழுதுனது இந்த அறிக்கையை? சரி 300 எழுது, ரெண்டு பேரில் யாரை சருப்படி அடிக்கிறது, ஒன்னே அடிக்கிறது அவனே அடிக்கிறதா? நான் அப்படி பேச முடியாதுல்ல. இல்லை இப்போ அந்த சொன்ன என்ன சொல்கிறேன், குடியாரப்பைய கங்கேம்பரன் நான் எழுது நாலுன்னு சொல்கிறேன், நீ என்ன எழுதுன படி ஒப்பிச்சு காட்டு, ஏ நான் தான் எழுதுனேன், நான் தான் எழுதுனேனா, இது என்ன சமூகத்தை ஏமாத்திரிக்க ரெண்டு பேரும்? ஒரு பொது சமூகத்தில் ஒரு ஒரு ஊடகத்தில் பேசும்போது ஒரு நாகரிகனமா குடிச்சு விட்டு உட்காந்து பேசி நீ கத்திக்கிட்டு இருக்க, உனக்கும் சமூகத்துக்கு என்ன சம்மந்தம் போத? இல்லை அவர் என்ன சமூகம், அவர் என்ன கேட்கும், அவர் என்ன சொன்னாக்க, என்ன எவன் சொன்னது, எவன் எந்த நாய் பேசுனது, சொன்ன முட்டாள் அறிவில்லாதன்னு சொல்கிறாரு. அவன் தாங்க முட்டாள், அவன் தாங்க நாய், இதை நாங்கள் சொல்கிற மறுப்பு சொல்கிறோம். அவன் தான் முட்டாள், அவன் தான் நாய், நீ யாரை நாய்ங்கிற, இந்த மக்களை பார்த்து சொல்கிறியா, இல்லை எங்களை பார்த்து சொல்கிறியா, நாயின்னு சொல்கிறியா? 24 மணி நேரத்தில் குறைஞ்ச வச்சு ஒரு 6 மணி நேரம் தான் தூங்குவாங்க, விடுதலைக்காக போராடுற சமூக விடுதலைக்காக போராடுற, நீ எல்லாம் சொகுசாக குடிச்சிக்கிட்டு சம்பாதிச்ச பணத்தை வந்து செலவு பண்ண வக்கு தெரியாமல் கோடி கணக்கில் வச்சுக்கிட்டு இருக்கீங்க, இந்த மக்களை வச்சு ஏமாற்றிக்கிட்டு இருக்கீங்க. இதெல்லாம் நாட்டில் மக்களுக்கு உங்கள் அம்பலப்படுத்த போகிறப்ப நீ அம்பலப்படுத்திட்டு இருக்கீங்க. நீ கட்டாயம் பாரதிய ஜனதா நீ சேரணும், உங்கள் அண்ணன் சேரணும், அப்போ இந்த சமூகம் உங்களை எப்படி பார்க்க பார்ப்போம், உங்களை அடித்து விரட்டலாம் பாருங்கள். தமிழ்நாட்டு அரசியலில் இருந்து அவங்க வீட்டிலே யுவன் சங்கராஜ் என்ன சொல்கிறார்னா, கருப்பு பெருமை, கருப்பு திராவிடன் பெருமைக்குரிய தமிழன் சொல்கிறார் அவங்க வீட்டில் யுவன் சங்கராஜா. அப்போ அவருக்கு நீ என்ன பதில் சொல்கிற, அவருக்கு என்ன பதில் சொல்ல நீ வர, உங்கள் வீட்டில் ஒருத்தர் சொல்கிறார்ல, உன் சித்தாந்தத்துக்கு எதிராக ஒருத்தர் இருக்கார்ல, உங்களுடைய கருத்துக்கு உங்கள் வீட்டில் ஒரு செருப்பல் அடிக்கிறான் ஒருத்தன் யுவன் சங்கராஜா, இப்போ நீ அவனுக்கு என்ன பதில் சொல்ல போகிற? நீ நீங்கள் சொன்ன அந்த 300 அடுத்த நாளே அழைக்க விட்டாப்புல, ட்விட்டர் விட்டாப்புல யுவன் சங்கராஜா, ஏன் போடுறாப்புல? தமிழர்கள் பற்றியும் இங்கே திராவிடர்கள் பற்றியும் எல்லாம் தெரியும் அவருக்கு, இந்த சூழல் அமைப்புலாம் அவருக்கு தெரியும். இதில் வர்த்தமான சீனா சக ஊடகங்கள் அந்த விஷயத்தை நான் கேட்குறேன், அதில் பல இடங்களில் தரக்குறைவாக வாய மூடு கத்தா நீ நிறுத்து அப்படின்ற படங்களை பேசுகிறாரு, அது உண்மையிலேயே அதை எப்படி தான் பொறுத்துக்கிறது? இதெல்லாம் பொறுத்து கொள்ள முடியாத விஷயம். இவன் கத்தெல்லாம் வந்துட்டு நம்மளாம் கத்தணும்னா இவன் ஓடி போயிடுவான், இவன் குடிச்சிட்டு கத்திக்கிட்டு கிடக்கிறான், நம்மளாம் கத்தனா இவன் ஓடியே போயிடுவான். முழுக்க முழுக்க வந்து ஒரு நெறியாளர்கிட்ட எப்படி நடந்துக்குன்னு தெரியல உனக்கு வந்து. அப்போ இவனெல்லாம் என்ன செய்ய, என்ன எதை கொண்டு அடிக்கிறது, ஒரு ஆய் ஊய் ஆய் இப்படி நாங்கள் கத்த தெரியும், நாங்கள் இதுக்கு பதில் சொல்லணும் தெரியும், எப்படி பதில் சொல்லணும் தெரியுமா, நாங்கள் பதில் சொல்லுவோம் உனக்கு அப்படின்ட்டு. இது என்ன நாகரிகம், நாகரிகம் இல்லாமல் ஒரு நெறியாளரை போட்டு ஆய் ஊய் நான் பார்த்துக்குமா, ஆய் நான் சொல்கிற கேளு நிறுத்து ஏய் அப்படின்ற என்ன இது போக்கு, இந்த போக்கு எங்கே கற்றுக்கிட்டேன். இது இந்த எச் ராஜாலாம் செய்வாங்க பார்த்துருக்கீங்களா, எச் ராஜா கல்யாண ராம இந்த மாதிரி கிருஷ்ணசாமி இவங்கெல்லாம் பேசுவாங்க, ஏய் நிறுத்து நான் சொல்கிற கேளு, அதே புத்தி தான் இவனுக்கு கங்கேமரனுக்கு. அவங்க என்ன நடைமுறைப்படுத்துவாங்களோ பயன்படுத்துவாங்களோ அதே சொல்லாட்டெல்லாம் பயன்படுத்து. அப்போ இதெல்லாம் வந்து எதை கொண்டு அடிக்கிறதுன்னு தெரியல எங்களுக்கு. ராஜா வாய மூடிட்டான்,
கல்யாண ராமன் வாயை மூடிட்டான், மாரிதாஸ் வாயை மூடிட்டான், எல்லாரும் வாயை மூடிட்டு இருக்காங்க. உங்களை பேச வைக்கிறாங்க, கங்கை மரணி இளையராஜா பேச வைக்கிறாங்க. ஒரு பெரிய வலை உங்களுக்கு உங்களை போட்டு பின்னிருக்கு. பார்த்து கவனமாக பேசுங்க, கவனமாக நடந்துக்குங்க. ஏனென்றால் உங்களுக்கு தமிழர்கள் எச்சரிக்கையாக சொல்கிறான், கவனமாக இருங்க, கங்கை மரன் கவனமாக பேசுங்க, இளையராஜா கவனமாக எதையும் கேட்டு செய்யுங்க. கவனம் இல்லாமல் இந்த சமூகத்தை சீர்குலைக்கிற வேலையை செஞ்சீங்கன்னா, சங்கீத்தன வேலை செஞ்சீங்கன்னா, உங்களை தமிழர்கள் கட்டாயம் சிறப்பால் அடிப்பார்கள். நாங்கள் வந்துட்டு பகிரங்கமாக சொல்கிறோம், கங்கை மரனுக்கு எச்சரிக்கையாக சொல்கிறோம், உங்களுடைய நடவடிக்கைகள் உங்களுடைய செயல்பாடெல்லாம் மாற்றிக்குங்க, இல்லை என்றால் கட்டாயம் நீங்கள் வந்து அடி வாங்குவீங்க. அதில் மாற்றுக்கிறது